நீ நகையை கொடு, நான் பணமா மாத்திடுறேன். என்னால முடியாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சதுனா அப்புறம் நான் அவ்வளவுதான். இவ்வளவு விஷயத்த உன் வீட்டுக்காரங்கிட்ட நீ மறைக்கும் போது இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? இத பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ நகையோட வர, ஓகே? சார், இங்க தமிழ் செல்வன் உள்ள வாங்க. ஹலோ, என் பேரு ரேகா, உங்க பேரு? என் பேரு சத்யா. என்னங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? எனக்கு என்னமோ செலக்ட் ஆகும் நம்பிக்கையே இல்ல. எல்லாம் அதிர்ஷ்டத்துலதான் இருக்கு. இத பாருங்க, முதல்ல உங்க மேலயும் உங்க திறமை மேலயும் நம்பிக்கை வைக்கணும். அப்படி நம்பிக்கை வச்சாதான் அந்த அதிர்ஷ்டம் உங்க மேல நம்பிக்கை வைக்கும். மேடம், இங்க தேவியாரு உள்ள வாங்க. உட்காருங்க. MBA கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க. வேலை பார்த்த ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. நீ சத்யா, இன்டர்வியூ ப்ரொசீஜர்க்காக சில ஜெனரல் நாலேஜ் क्वेश्चंस எல்லாம் உங்ககிட்ட கேட்கணும். வித் ப்ளஷர் சார், ஐ அம் ரெடி டு ஆன்சர் யுவர் क्वेश्चंस. நீ சத்யா, இப்போ உங்களுக்கு பதிலா யாராவது மந்திரியோட சிபாசில வரவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உங்க கம்பெனியோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் நினைச்சுப்பேன் சார். வெரி குட், ரொம்ப தன்னம்பிக்கையோட பதில் சொல்றீங்க மிஸ் சத்யா. இதுக்கு முன்னாடி வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் இந்த கேள்விக்கு இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணவே இல்ல. ஒரு சிலர் கெஞ்சினாங்க, ஒரு சிலர் மிஞ்சினாங்க, ஆனா யாரும் இவ்வளவு தெளிவா அழகா போல்டா பதில் சொல்லவே இல்ல. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ சார். நீங்க ரிசெப்ஷன்ல போய் வெயிட் பண்ணுங்க, உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். சோ மை சர்டிபிகேட்ஸ். தேங்க் யூ சார். வெல்கம். இந்த கம்பெனியோட ஓனர் ஆஃப் பிரசிடென்ட் மிஸ்டர் செல்வசேகர், இவர்தாமா? சாரி சார், எனக்கு இந்த வேலை வேண்டாம். என்ன 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 சொல்றீங்க சத்யா? இந்த கம்பெனியில வேலை கிடைக்க பல பேர் தவம் கிடக்குறாங்க. இருக்கலாம் சார், பட் எனக்கு இந்த வரம் வேண்டாம். குட் பை. சரி, ஓகே ஓகே, பாய். ஹலோ சார். ஹலோ. என்ன அர்ஜென்டா வர சொன்னீங்க?
மாயா பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா, மாயா பேர்ல சொத்தெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் கஸ்தூரிபாய் அண்ணாதர் ஆசிரமத்துக்கு தான் தன் சொத்தெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த ஆசிரமத்தை போய் நான் விசாரிச்சோம்னா அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு லீவ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அங்கதான் போறோம், உட்காருங்க. ஓகே சார். வசந்த், இந்த இடம் தானா? ஆமா சார், நம்பர் 18. வாங்க போலாம். யார் சார் வேணும்? ஆமாம், அநாத ஆசிரமம்னு போர்டு போட்டிருக்கு, ஆனால் ஃபுல்லாக பொட்டைக்கடை இருக்கு. அது ரொம்ப நாளாக பொட்டைக்கடை தான் சார் கிடக்குது. இங்கே ஆசிரமம் கட்ட போகிறதா சொன்னாங்க, ஆனால் இதுவரையும் கட்டலை. நானும் ரொம்ப நாளாக இங்கே வாட்ச்மேனாக இருக்கேன். யாரோ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் தான் இங்கே கட்ட போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நாங்கள் பார்க்க முடியுமா? அவர்லாம் இங்கே வரமாட்டார் சார், பார்க்க முடியாது. அவர் ஃபோன் நம்பர்? அவர் ஃபோன் நம்பர்ல எனக்கு தெரியாது சார். அட்ரஸ் இருக்கா? ஆ, அட்ரஸ் இருக்கு. ஆ, சொல்லுங்க. நோட் பண்ணிங்க சொல்லுங்க. என்ன சத்யா, இன்டர்வியூக்கு போனியே, செலக்ட் ஆனியா? எப்போ ட்ரீட் வைக்க போற? செலக்ட் ஆன, ஆனால் நான் அந்த வேலைக்கு போறதா இல்லை. ஏன்? இங்க பா சத்யா, அங்க என்ன நடந்ததுன்னு இப்ப நீ எதை சொல்லல, எனக்கு கெட்ட கோவம் வரும். அது செல்வசேகரோட கம்பெனி. வாவ், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாச்சே. செல்வசேகரன் சாரோட கம்பெனியா வேண்டான்னு சொன்ன? நான் அந்த வேலை வேண்டான்னு சொன்னதுக்கு முக்கிய காரணமே அதுதான். அந்த கம்பெனி மேல அப்படி என்னடி உனக்கு கோவம்? அந்த கம்பெனி மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை, அந்த ஃபவுண்டர் மேலதான். செல்வசேகரன் சார் இந்த சொசைட்டில எவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கிரேட் செல்வசேகர் சார் மேல என்னடி உனக்கு கோவம்? கிரேட் செல்வசேகர் அந்த ஆளு. கிரேட் செல்வசேகர் இல்ல, சீப் செல்வசேகர். அந்த ஆளு பணத்துல மட்டும்தான் பெரிய மனுஷன், குணத்துல ரொம்ப சின்ன மனுஷன். அப்படி என்னடி அவர் உனக்கு துரோகம் பண்ணிட்டாரு? எங்க அம்மாவை நடு தெருல விட்டுட்டு போனாரே, அதுக்கு பேர் தியாகம் சொல்றதா? செல்வசேகரன் சார் உங்க அம்மாவ? அவர் தான் எங்க அப்பா. நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலடி, எனக்கு தலை சுத்துது. கேக்குற உனக்கே எப்படி இருக்கே, எனக்கு எப்படி இருக்கும்? பொண்டாட்டிய எழுந்து பிள்ளைங்களை கவனிக்க முடியாம தடுமாறிட்டு இருந்த செல்வசேகர் வீட்டுக்கு அவங்க பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்காக எங்க அம்மா வேலைக்கு போனாங்க. ஆனா அந்த ஆளு எங்க அம்மாவையும் மயக்கி அவங்க வயிற்றுலயும் ஒரு புள்ளிய கொடுத்துட்டாரு. எங்க அம்மா நினைச்சிருந்தா அந்த குடும்பத்துல பெரிய கலகத்தை உண்டாக்கி அவங்க உரிமைய நிலைநாட்டிருக்கலாம். ஆனா
அந்த ஆள் ஈவருக்கும் இல்லாம எங்க அம்மாவை தரத்தி விட்டப்போ எங்க அம்மா எதுவுமே பேசாம அவருடைய வாழ்க்கையிலிருந்து விலகிட்டாங்க. தன்னந்தனியா வெளி உலகத்துக்கு வந்த அவங்களுக்கு வறுமை ஒரு பாரம்னா வயிற்றுல வேற நான் ஒரு பாரம். அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ போராட்டத்துக்கு நடுவில் அவங்க என்னை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க? வாழ்க்கையில் போராடி போராடியே ரொம்ப சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னால என் கூட சகஜமா பழக முடியாது. ஏன்னா ஏதோ ஒண்ணு ஒண்ணு தடுக்கும். என்ன பண்றது? என் பொறப்பு அப்படி. தாலி கட்டாம வாழ்ந்தவளுக்கு பிறந்தவ தானே நான். ஆமாடி, இனிமே கூட எப்படி சகஜமா பழக முடியும்? இத்தனை நாள் என் கூட பழகியும் இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. நீயும் நானும் ஒன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா ஒரு நிமிஷத்துல என்னை பிரிச்சு பார்த்துட்டல. நீ போடி. இங்க பார், உனக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வையே, இதை கேட்கிற யாருக்குமே உன் மேல மதிப்பு கூடுமே தவிர குறையாதடி. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. என்னது இறந்துட்டாரு? ஆமா சார், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா திடீர்னு இறந்துட்டாரு. நல்லவங்க சீக்கிரம் நிறைய தரம் பண்ணியிருக்காரு. என்ன பண்றது, அவர் நிதி அவ்வளவுதான். இப்ப என்ன சார் பண்ணலாம்? என்ன பண்ணணும் புரியல. என்ன பண்றீங்க? அந்த இடத்துல முதல்ல சேர் எடுத்து போடுங்க, படுதா கட்டுங்க, ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் போடுங்க, போங்க. அங்க ஒருத்தர் பாருங்க, பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட வேணா கேட்டு பாப்பேன். நீங்க கூப்பிடுங்க. ஹலோ சார், இன்ஸ்பெக்டர் ராம்குமார். நீ இன்சார்ஜ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம் சார், ஆசிரமத்தோட மேனேஜர், சாரோட பிஏ, எல்லாமே நானும் சார். ஆமாம், நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? ராமகிருஷ்ணன் சார் பக்கத்தில் இருந்தேன். ஆனால் எப்படி இந்த மாதிரி ஆச்சு? நல்லா தான் இருந்தார். நேற்று ராத்திரி கூட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். உடம்புக்கு ஒன்றும் இல்லை. காலையில் வந்து பார்த்தா பணமாக கிடக்கிறாரு.